வர சொல்ற யாரு? ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? யாரு வர போறது? ஸ்டாலின் எனக்கு தாண்டா ஓட்டு கட்டிருக்காரு. டே லூசு, நான் ஒரு சாதாரண ஒரு கேணப்பைய, என்னைய பார்த்ததுக்கு இவ்வளவு பயப்படுறாக்கிய? முரசொலியில தலையங்கமே நான் தான். அன்னைக்கு எழுதி வச்சு பார்த்து படிக்கும்போது பல நூறு பிள்ளைகளை செய்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு இப்பதானே வர்ற சண்டைக்கு. இனி தினம் உனக்கு எனக்கு தான் சண்டை. என்னை நீ வென்று காட்டிரு பார்ப்போம். டேய், உங்களை மிச்ச சொச்ச இல்லாம ஒழிச்சுட்டு தாண்டா நான் போவேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க முரசொலியில தலையங்கம் வாய்ப்பேச்சு வீரர், உங்களாலும் வாழ்வீச்சு வீரரா? சரி வர சொல்லு, ரெண்டு பேரும் வாழ்வீச்சு பார்ப்போம், இல்ல கம்பு சுத்தி பார்ப்போம், இல்ல கராத்ததையும் போட்டு பார்ப்போம். வர சொல்ற யாரு? ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? யாரு வர போறது? பிக்காளிகளா? திருட்டு கம்னாட்டிகளா? ஃப்ராடு ஃப்ராடு பசங்க ஃப்ராடு. இவைகளை வாரி ஒரு காமெடி கொஸ்டி உலக வரலாற்றுல கிடையாது. என்ன தேவை பண்ணிக்கிட்டு காசை கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க, அதை கொடுத்து வண்டி ஓட்டிருக்காங்க. எம்பிட்டு காலத்துல உதயசூரியனுக்கு நீ ஓட்டு போடு. கருணாநிதி குடும்ப வெளிச்சத்துல வாழும், நீ இருட்டில் கிடப்ப. ரெட்டலைக்கு போடு. என்னை மாத்தவே முடியாது, நான் சாகுற வரை ரெட்டலை தான், நான் சாகுற வரை உதயசூரியன் தான். பின்னாடி எப்போ சாவீங்க ஐயான்னு கேட்டேன் அவர்த்த. அந்த கதையை செத்து தொலைங்கடா, கர்மம் பிடிச்சவங்கண்ணா. இந்த கிழவி மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு என்னடா செய்ய முடியும்னே? என் தம்பி அது செத்துரும்னே சீக்கிரம் சரியாயிரும்னா. அது வந்தவன் போனவனிடத்தில் நாட்டை கொடுத்து விட்டு மண்டியிட மான தமிழச்சி மாறலே பால் குடித்த யவனம் இனி தயாராக இல்லை. ஆமா பறையன், நான் தான் பறையன். என்னடா என்னடா சொல்றா, ஒரு தடவை பார்ப்போம். என்னடா நீ பெரிய புடுங்கி, என்ன பெரிய புடுங்கி நீ? அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சை எடுத்து பேசுது? அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியல? இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனையே நான் தான். ஐயோ, இவனை விட்டுறாத, அவன் டெவலப் ஆகுறான், அவன் வளர்றான். 23ஆம் தேதிக்கு மேல பல பேர் தற்கொலை பண்ணுவான். சரி வர சொல்லு, ரெண்டு பேரும் வாழ் வீசி பார்ப்போம், இல்ல கம்பு சுத்தி பார்ப்போம், இல்ல கராத்ததையும் போட்டு பார்ப்போம். யாரு ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? யாரு ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? எனக்கே என்ன எப்ப பிடிச்சு தெரியுமா? நான் இந்த வேலையை செய்யவே வரலையே. நான் ஒரு சாதாரண ஒரு கேணப்பைய, என்னைய பார்த்ததுக்கு இவ்வளவு பயப்படுறாக்கிய? முரசொலியில தலையங்கமே நான் தான் அன்னைக்கு. ஏய், என்னடா பிரச்சனை, என்னடா உங்க பிரச்சனை? என்னை வாய் சொல்லில் வீரர். அப்போ உங்க உங்க செயல் தலைவர் பூராமே செயலாடா? என்னடா டேய், என்னடா உங்க பிரச்சனை? ஏண்டா 50 வருஷமா கச்சத்தீவை மீட்க போராடுவோம்ங்கிறீங்களடா? அதை விட வாடா ஒரு கேவலம் இருக்கு, வாய் சொல் இருக்கு. எனக்கிட்ட நீங்க ஒரு என்கிட்ட வாயை கொடுக்க வேற ஏதாவது புண்ணாக்கிட்டு போகாத. நான் சொல்றதை கேட்டுக்கேன். ஏதோ என் சொந்தக்காரன் பூரா அந்த கட்சியில் இருக்கிறனால மன்னிச்சு விட்டு பேசாம கடந்து போயிட்டு இருக்கிறேன். இது தேவையில்லாமல் என்னையும் நோண்டாத. ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரு நில்லு. அது என்ன அயோத்திதாசரை தெரியுமா, ரெட்டமலை சீனிவாசன் தெரியுமான்னு அவன் எழுதுறான். ஆராஜாவை கேட்டு, ஆராஜாவுக்கு தானே திமுகலே தெரியும் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசரை. அவரை தலைவராகிட்டு போ. டேய், உங்களை மிச்ச சொச்ச இல்லாமல் ஒழிச்சுட்டு தாண்டா நான் போவேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க பாறையன் என்று யாராவது சொன்னால் நான் தான் என்று எழுந்தினில் எந்த சொல் உன்னை இழி சொல்லாக கருதப்படுகிறதோ அந்த சொல்லை எழிச்சு சொல்லாக மாற்று என்கிறான் என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன். எழுந்து சொல்றா அப்படிங்கிறான். ஆமா பறையன், நான் தான் பறையன். என்னடா என்னடா சொல்றா, ஒரு தடவை பார்ப்போம். பொது மேடல, ஓட்டு கேட்கிற மேடல, அரசியல் மேடல பேசுறேன். அம்பேத்கரை ஒரு தடவை, ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தடவை, அயோத்தியாச பண்டிதர் ஒரு தடவை, முத்துராமலிங்கத்தர் ஒரு தடவை, காமராஜர் ஒரு தடவை, அழகுமுத்துக்குன் ஒரு தடவை, சுந்தர்லிங்கத்தர் ஒரு தடவை, வேலுநாச்சியர் ஒரு தடவை பேசிடலாம் பார்ப்போம். லூசு பயில், பிக்காலி பயில். யாரு சாதி சண்டை வந்துருச்சுன்னா தமிழர்கள் என்று சொல்கிறார்கள், திராவிடர்கள் என்று சொல்லி தான்டா சண்டையே வருது. என்கிட்ட அதே அர்த்தக்குறா, ஒரு நாள் ஒரு இடத்துல மதச்சண்டை சாதி சண்டை வந்துருச்சுன்னா காலையில் கையெழுத்து போட்டு கீழே இறங்கிறேன்டா. போடுறா, போட சொல்றா பார்ப்போம், போட சொல்லு. எழுதி வச்சு பார்த்து படிக்கும்போது பல நூறு பிள்ளைகளை செய்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவன் என்ன தெரியுமா, ஹீரோவை காமெடி ஆக்குறாங்களாம், காமெடினா ஹீரோ ஆக்குறாங்களாம். இவர் உலக கொடுமை. இவங்க இப்பதானே வர்ற சண்டைக்கு, இனி தினம் உனக்கு எனக்கு தான் சண்டை. என்னை நீ வென்று காட்டிரு பார்ப்போம். வண்டி வண்டியாக வச்சுருக்கேன், இறக்கி விட்டான்னு வச்சுக்க, ஒன்றுக்கும் பதில் இருக்காது ஒன்ட்ட. முரசொலியில் தலையங்கம் வாய்ப்பேச்சு வீரர், உங்களாலும் வாழ்வீச்சு வீரரா? சரி வர சொல்லு, ரெண்டு பேரும் வாழ் வீசி பார்ப்போம், இல்லை கம்பு சுற்றி பார்ப்போம், இல்லை கராத்ததையும் போட்டு பார்ப்போம். வர சொல்கிறா யார்? ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? யார் வர போகிறது? பிக்காளிகளா? எத்தனை காலத்துக்குடா என் தமிழ் சமூகத்தை ஏமாற்றி கஞ்சி குடிச்சிட்டு போவீங்க? திருட்டு கம்னாட்டிகளா? எத்தனை காலத்துக்கு இப்படி பண்ணிட்டு போவீங்க? என்னோட அவர் என்னை எழுதுறா, ஆ ராஜாவிட்ட பேசி பாருங்கள்,
அவருக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும், உனக்கு தெரியுமாங்கிறத பிரச்சனை. இப்போ நாளைக்கு ஒரு கட்டுரை எழுதுவாங்க பாருங்க, எப்படி பேசுகிறார் பார்த்தீர்களா அப்படின்ட்டு. இனிமே நீ தலையங்கமே நான் தான், நீ தினம் நீ இதுதான் எழுதி ஆகுது, நீ ஒன்றும் பண்ண முடியாது. முரசொலி எந்த பத்திரிக்கையும் எழுதலன்னு நினைச்சேன், முரசொலியும் எழுத ஆரம்பிச்சிட்டுது. அவர் ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு, எப்போ பேசியிருக்காரு, விவசாயி ஒரு நாள் நாட்டை ஆளுவான். யார் நம்மாலு? விவசாயி நாட்டை ஆளுகிற போது நான் முழுமையாக ஆதரிப்பேன், அதை வரவேற்பேன் அப்படின்னு. ஸ்டாலினு எனக்கு தாண்டா ஓட்டு கட்டிருக்காரு. இவைக்கெல்லாம் மாதிரி ஒரு காமெடி கொஸ்டி உலக வரலாற்றுல கிடையாது. என்ன தேவை பண்ணிக்கிட்டு காசை கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க, அதை கொடுத்து வண்டி ஓட்டிருக்காங்க. ஃப்ராடு ஃப்ராடு பசங்க, ஃப்ராடு புரோக்கர் புரோக்கர்கள் தலைவர்கள் அவங்க. இவனுங்க தலைவனாக இருக்கிற தகுதி இருக்க சொல்லுவார், பார்த்திவன் கையெழுத்து பண்ணணும், போட்டாச்சு போட்டாச்சு அப்படின்னு போட்டாச்சு. 25-30 வருஷமாக ரெட்டைலைக்கு போட்டாச்சு, உதயசூரியனுக்கு போட்டாச்சு. இனி போட்டு என்ன ஆக போகுது? என் தம்பி வெற்றிக்குமாரனுக்கு பேசுகிறாரு, தம்பி நமக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கடா. ஆனால் ஒரு பொம்பளை வந்துச்சு, கண்ணு தெரியாத பொம்பளை, 75 வயசு இருக்கும், ஒரு அம்மா என்னை உதவ சொல்லிச்சு. கூட்டிகிட்டு போயினேன் உள்ளே போய், எப்பா எதுக்குமா போடணுன்னே, ரெட்டைலைக்கு போடுப்பான்னுச்சு. போட்டேன் போட்டேம்மா, இந்த ஸ்க்ரீனில் பாருமா, இந்த பாருமா ரெட்டலை தெரியுது பாருமான்னே, கால் அந்த செருப்பை கழுக்கிட்டா தம்பி, தொட்டு கும்பிடுதுரா. இந்த கிளவி மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு என்னடா செய்ய முடியும்னு, என் தம்பி அது செத்துரும்னே சீக்கிரம் சரியாயிரும்னா. அது என்னை மாற்றவே முடியாது, நான் சாகிற வர ரெட்டலை தான், நான் சாகிற வர உதயசூரியன் தான். பின்னாடி எப்போ சாவிங்க ஐயான்னு கேட்டேன் அவர்தான். அந்த கதையா செத்து தொலைங்கடா, கர்மம் பிடிச்சவங்களா எம்பிட்டு காலத்துக்கு. உதயசூரியனுக்கு நீ ஓட்டு போடு, கருணாநிதி குடும்ப வெளிச்சத்தில் வாழும், நீ இருட்டில் கிடப்ப. ரெட்டலைக்கு போடு, பெருமை பேசாது என்கிட்ட பேசுறது. கட்சி ஆட்டு இருந்தானே தம்பி, எடப்பாட்டு இருந்தானே திணறன்ட்டு இருந்தானே, நமக்கு இலை எங்கே இருக்கோ அங்கே நம்ம இருக்க வேண்டியதான். இந்த மரத்தில் நிறைய இலை இருக்குது, வந்து இங்கே அறிவுள்ள ஒருத்தன் தமிழம் பேசுகிற பேச்சாது முட்டாள்களா? சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை ஒழிங்க, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துறது கற்றுக்கொள்ளுங்க. என்னை நீ எத்தனை பேரை சேர்த்துக்கிட்டு என்னை எழுதி பார்க்குற, திட்டி பார்க்குற, அங்கில அங்கிலம் அல்லடா, பல அடி மாய ஓயரத்துக்கு வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன், நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? சத்தியத்தின் மகன், அவனுக்கே தெரியும் அவன் வென்றுவான், அவனுக்கே தெரியும். ஆனால் என்ன செய்வான்னு தேடிட்டு இருக்கான். இப்போ என்னென்னமோ செய்வேன் ராஜா, என்னென்னமோ செய்வேன். இவங்க எல்லாரையும் ஒரு நாள் என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் சொல்லாமல் நீ தப்பிச்சு போயிடுவேன்னு நீ நினைக்காத, நீ போயிடுவ. ஆனால் உன் பிள்ளை பேரம் பேத்திருக்கும், என்கிட்ட சிக்கிட்டு செத்து போகும். நல்லா கவனத்தில் வச்சுக்க. எச்சு ராஜா பேசுகிறதையெல்லாம் ஒரு ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு கைதட்டிட்டு கிடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க, அப்போ என்ன பண்ண முடியும்? நீ யார், நான் யார், எங்கேருந்து வந்தால் நான் எங்கே இருக்கேன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இதெல்லாம் எங்கேருந்து வருது? பேசுவார்கள். ஏன்னா நாதியற்ற உனக்கு சாதி ஒரு கேடாடா. நீ யார்? நீ முதல்ல பெரிய, நீயே ஒரு பிக்காலி பைய, நீயே ஒரு அடிமை நாய். அடிமையில் என்னடா மூத்த அடிமை, பின்னடிமை, பெருமைக்குரிய அடிமை, என்ன நீ? தமிழனே தாழ்த்தப்பட்டவன், தமிழனே அடிமை, இந்திய அடிமை. உனக்கு என்ன இருக்கு? என்னோட வாதிடு, என்ன இருக்கு? உன் தாய்மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை தாய்மொழியாக கொண்ட அவன் பாராளுமன்றத்துக்குள்ள பேச அங்கீகாரம் பெற முடியல, அடிமையே. நீ சொல்லு பாப்போம். ஏ தம்பித்துறை துணை சபாநாயகர் தமிழில் பேசும்போது கொக்கரிச்சானடா இந்திக்காரன், 40 பாராளுமன்ற உறுப்பினர் நான் குறா, என்ன பாடுபடுது பாரா பாராளுமன்றம், நீ கொடுத்து பாரு. இந்த அயோக்கிய நாய்கள் சொல்வார்கள், அவரை பாகிஸ்தானுக்கு போய் சொல்லி, ஏய் ஓட ஓட ஒரு நாள் கட்டக்கம் வச்சு அடிச்சு விரட்டல, நீ பாட்டு நீ என்ன எழுதுறான், கற்ற கற்றே எழுதுறான், என்ன எழுதுறான், வளர்றான், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டு. யார் நானாடா? நான் வளர்றேனா? தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிறேன். இதை விட என்னடா தடுப்பிய? எந்த தொலைக்காட்சியிலையும் காட்டுறதில்லை, எந்த பத்திரிகையிலையும் போடுறதில்லை, எல்லாம் பண்ணுறதில்லை. நீங்களும் என்னென்னமோ பண்ணி தானே பார்க்குறீங்க. அந்த டிக்டாக்குங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சை எடுத்து பேசுது பயந்துட்டேன். அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல, இப்போ இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்குது, அதில் பெரிய பிரச்சனையும் நான் தான். அவனுக்கு எதுவுமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஐயோ இவனை விட்டுறாத, அவன் டெவலப் ஆகிறான், அவன் வளர்றான், 23ஆம் தேதிக்கு மேலே பல பேர் தற்கொலை பண்ணுவான். இப்போ நீ வேணா பார்த்தேரு, ஐயோ வளர்கிறார்களே மம்மி அப்படிங்கிற கதையில் கத்தி தீப்பான்.
நெருப்பை குப்பையை போட்டு மூடவே முடியாது ராஜா, பற்றி எரிஞ்சு நாங்க வருவோம். நினைச்சங்காட்டி தானுங்க வெள்ளக்கார நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.